அது மூணு நாலு மாசம் ஆகும். ஏன்னா இப்பதான் விசாரணை கமிஷன் ஆபீஸ் நான் ஆரம்பிக்க போறேன். ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் விசாரணை பண்ணணும். மக்கள் வருவாங்க, அதிகாரிகள் வருவாங்க, வெளியேந்தெல்லாம் வருவாங்க, உங்களை மாதிரி மீடியா பீப்புள் வருவீங்க, உங்களெல்லாம் பார்த்து தான் விசாரணை பண்ண முடியும். சென்னை தான், சென்னையில தான் கிரீன் வெஸ்ட் ஆபீஸ் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, அங்கதான் ஆரம்பிக்க போறேன். அதையும் பார்வையிடணும். ஏன்னா மதுரையில கோயம்புத்தூர்ல நான் கவர்மெண்ட் ஆர்டர்ல போட்டிருக்காங்க, அதையும் போய் பார்க்க போறேன். அங்க என்னென்ன இதே மாதிரி தான், இதே மாதிரி ஒரு ஆய்வு செய்ய போறேன். என்னென்ன டேமேஜ் ஆயிருக்கு, எக்ஸ்டெண்ட் டேமேஜ் இருந்தாங்க வந்து பார்ப்பேன். யாரு காரணம், எப்படி நடந்தது, அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது. இப்போ இப்போ வந்து ஒன்லி விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு தான். பொதுமக்கள் வந்து உங்களுக்கு தகவல்கள் தெரிவிப்பதற்கு என்ன மாதிரியான வசதிகள்? அதான் சார், தமிழ் பத்திரிகையிலையும் ஆங்கில பத்திரிகையிலையும் விசாரணை கமிஷனா ஒரு ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் விளம்பரம் கொடுப்போம், அறிவிப்பு கொடுப்போம். யார் யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, யாருடைய சொத்து பாதிக்கப்பட்டிருக்கு சொல்றீங்களோ, அவங்களாம் அங்கே விசாரணைக்கு வரலாம்னு சொல்லுவோம். அந்த விசாரணை கமிஷன் ஆஃபீஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் அங்கே வந்து அவங்க நேர்காணல் பண்ணலாம். ஆனால் நாங்கள் விசாரிப்போம். அவங்க வக்கீல் இருப்பாங்க, இப்போ கமிஷனர் வக்கீல் இருப்பாங்க, நான் இருப்பேன், அதை விசாரணை பண்ணுவோம். அதான் முறை. நான் ஒருத்தர் தான், ஒன் மேன் கமிஷன் தான், அது ஒன் மேன் கமிஷன் என்கொயரி. எனக்கு செக்ரட்டரி இருப்பாங்க, பிஎஸ் இருப்பாங்க, எங்களுக்கு கமிஷனுக்கு ஒரு வக்கீல் இருப்பாரு, வரவங்களுக்கு வக்கீல் இருப்பாங்க, ஒரு கூட்டு முறையும் நடக்கும். சாட்சியங்கள், வாய்மொழி சாட்சியம், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் வீடியோ சார் போலீஸ் சார்பில் கொடுப்பாங்க, அதிகார அரசு சார்பில் கொடுப்பாங்க, மக்கள் சார்பில் கொடுப்பாங்க, வீடியோ நீங்களும் கொடுப்பீங்க. நாங்கெல்லாம் வந்து எல்லா வருஷமும் பார்த்துட்டு தான் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா நீங்க டிவியில காமிக்கிறது ஒன்னா இருக்கும், நடந்தது வேறையா இருக்கும், நடந்தது வேறையா இருக்கும், டிவியில நம்ம பாக்குறது வேறையா இருக்கும். அதனால அதெல்லாம் மாறுபட்டு இருக்கும். இதெல்லாம் விசாரணை கமிஷன்ல தான் பார்க்க முடியும். அது எல்லாத்துக்கும் பவர் எங்களுக்கு இருக்கு. நான் யாரும் நினைக்கிறோமோ கூப்பிடலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.